உணவை வீணாக்குவது அப்படிங்கிறது ஒரு மனித நேயமற்ற செயல். எத்தனையோ வயிறுகள் ஒரு பிடி கவலம் உணவு கவலத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம தூக்கிட்டு போய் ஒரு கவலத்தை வந்து குப்பையில் போடுறது ஒரு கொடுஞ்செயல். குப்பையை தூக்கி உணவை தூக்கி குப்பையில் போடுறவங்க கையில் இருக்க பணத்தை தூக்கி குப்பையில் போடுவாங்களா? ஏன் அப்புறம் அந்த பணம் மூலமாக கிடைக்கிற ஒரு உணவுப் பொருளை இப்படி பண்ணணும்? பெங்களூரில் சமீபத்தில் ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் பார்க்குற மாதிரி கேன்டீனில் ஒரு வாசகம் வச்சுருந்தாங்க. அதில் முந்தின நாள் வந்து அவங்க குப்பையில் போட்ட உணவுகள் வந்து கிட்டத்தட்ட 180 பசியுள்ள மக்களுக்கு உணவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததுங்க. கிட்டத்தட்ட 45 கிலோ உணவு வீணாயிருக்கு. அங்கே அந்த கேன்டீனில் ஒரு வாசகம் எழுதியிருந்தாங்க, டேக் ஆல் யூ கேன் ஈட் பட் ஈட் ஆல் யூ டேக் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. டேக் ஆல் யூ கேன் ஈட் பட் ஈட் ஆல் யூ டேக். இன்றைக்கி 45 கிலோவை நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அது 180 பசியுள்ள வயிறை நிரப்பும் அப்படின்னு போட்டிருக்காங்க. உணவை வந்து வீணாக்குறது ஒரு குற்றச்செயலுங்க. அதை நம்ம வந்து பணத்தை கொடுத்து வாங்குகிறோம், ஆனால் அது தயாரித்து நம்ம அரிசி நம்ம தட்டுக்கு வரத்துக்கு எவ்வளவு இடத்த தாண்டி வர வேண்டியதாக இருக்குது. அதுக்கான மனித உழைப்பு, நீர், அதுக்கான ரிசோர்சஸ் அப்படின்னு எத்தனை இருக்குங்க. ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுப்போம், நாம் வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு கவலை உணவும் ஏழையின் வயிற்றில் அடிக்கிற ஒரு பசியோடு இருக்கிற ஒரு ஏழை வயிற்றில் அடிக்கிற சவுக்கடி. மாற்றம் நம்ம வீட்டிலேருந்து தொடங்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.